வணக்கம். இது கஞ்சனூரான் தகவல். ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அவர்களுடைய சங்க கட்டிட நிதிக்காக ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கச்சேரி ஒரு பிரபல்யமான பெரிய பாடகரை வைத்து அந்த கச்சேரியை நடத்தணும் அப்படின்னு அதுக்காக நல்ல விதமாக ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பாடகரை அணுகி, இந்த மாதிரி நாங்கள் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், எங்களுடைய கட்டிடம் கட்டுறோம், அதற்காக உங்களுடைய கச்சேரியை வச்சு கொஞ்சம் நிதி திரட்டலாம்னு இருக்கோம், நீங்கள் அவசியம் வந்து பாடணும்னு கேட்டதும் இவங்க கேட்குற தேதியில் அவர் முன்னாடியே வேறு எதுக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டார். நான் ஒத்துக்கிட்டேனே அதுக்கு, இதுக்கு எப்படி நான் வர முடியும், வர முடியாதே அப்படின்னு அவர் மறுத்திருக்காரு. உடனே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க, ஐயா நாங்கள் நீங்கள் தான் கச்சேரி பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அதுக்கு நண்பர் சீட்டெல்லாம் அடித்து விற்பனையும் பண்ணிட்டோம், நீங்கள் எப்படி வந்துடுவீங்கிற ஒரு குருட்டு தைரியத்தில் அது மாதிரி பண்ணிட்டோம், தயவு செய்து வாங்க அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினதுனால அவர் சொல்லியிருக்காரு, நான் வேணால் வர்றேன், வந்து ஒரு அரை மணி நேரம்தான் பாடுவேன், பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சி ஒன்று எங்கே ஒத்துக்கொண்டிருக்கேனோ அங்கே சென்று விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் வந்து எதோ வந்து உட்காந்து பாடினா போதும், அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி, அது போதும், நீங்கள் வாங்க அப்படின்னு இருக்காங்க. சரின்னு அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு இவர் வந்து அந்த சபாவில் வந்து இறங்கிட்டார். உள்ளே இவர் அழைச்சிட்டு போய் மேடையில் மரியாதையெல்லாம் பண்ணி உட்கார வச்சு கச்சேரியை ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. இவர் கச்சேரி பாட ஆரம்பித்ததுமே அவர் பாட்டே பாடிக்கிட்டே இருக்கார். அரை மணி நேரத்தில் நிறுத்திட போகிறாருன்னு என்ன எதிர்பார்த்தா நிறுத்தவே இல்லை. ரொம்ப படு உற்சாகமாக ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் பாடி, கடைசியாக மூணு மணி நேரம் வரைக்கும் அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கார். பாடி கடைசியாக இப்போ மூணு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் முழு திருப்தியோடு முடித்தார். அது எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுச்சு. எல்லாம் பயங்கர ஆரவாரம், எல்லோரும் ஓடி போய் அப்படி நன்றி சொல்கிறாங்க அவருக்கு. அப்போ தான் போய் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஒருத்தர் போய், ஐயா நீங்கள் அரை மணி நேரம் தான் பாடுவேன்னு சொன்னீங்க, கடைசியில் நிறுத்தாமல் மூணு மணி நேரம் பாடி எங்களை வந்து கௌரவப்படுத்திட்டீங்க, அதுக்கு என்ன காரணம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த முன்னாள் இராணுவ வீரர்களில் ரெண்டு பேர் எனக்கு முதல் வரிசையில் உட்காந்துருந்தாங்க, மகரையாள் இராணுவ பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்கள், அவர்களில் வந்து ஒருத்தருக்கு வந்து வலது கை இல்லை, இன்னொருத்தருக்கு வந்து இடது கை இல்லை, இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட உள்ள வலது கையையும் இன்னொருத்தர்கிட்ட உள்ள இடது கையையும் சேர்த்து, இல்லாத கையை விட்டுங்க, இருக்கிற கையை ரெண்டு கையும் சேர்த்து கையை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்து நான் கச்சேரி முடிக்க வரைக்கும் அவர்கள் தங்களுடைய ஒற்றை கைகளால் மாறி மாறி கையை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அது எனக்கு பார்த்தது அப்படியே நான் உருகிட்டேன், அதில் அப்படியே எனக்கு பயங்கர நெகிழ்ச்சி ஆகிடுச்சு. அதனால் நான் நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து இவங்களுக்காக, நாட்டிற்காக தியாகம் செய்த இவங்களுக்காக நம்ம வந்து இது செய்யறதில் தவறே இல்லை, நம்ம மூலமாக இதுவாவது செய்வோம் அப்படின்னு நினச்சி நான் மூணு மணி நேரமாக அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு இதில் பாடிட்டேன். அதனால் யாராக இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது வந்திருப்பவர்களை முழு மனதுடன் பாராட்டுங்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். அதில் வந்து அவங்களுக்கு ஏற்படுகின்ற உற்சாகத்தினால அது வந்து எல்லோரையும் மகிழ்ச்சி அடைய செய்யும் மாதிரி போய் முடியும் அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இராணுவ சம்பந்தமான நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால அது சம்பந்தமாக ஒரு நிகழ்வு, அதாவது ஏர்போர்ட்டுக்கு போகிறார் ஒருத்தர் காரில், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் என்னென்னா பேராசூட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காப்புல, பேராசூட் போட்டு விற்றது இவர் காரில் போனவர் நிறுத்தி என்னப்பா இதுன்றிருக்காரு, பேராசூட்டுங்க உங்களுக்கு பாதுகாப்புக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னா எவ்வளோ ஒரு பேராசூட்னு, ஒரு பேராசூட்டோட விலையை 2000 ரூபாய் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். சரிப்பா, நான் 2000 ரூபா கொடுத்து பேராசூட்டை வாங்கிடுறேன், என்னுடைய பாதுகாப்புக்காக தான் நீ கொடுக்குறேன், நான் வாங்கிட்டு போயிடுறேன், ஃப்ளைட்டில் ஏறி
ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து நான் வந்து ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறப்போ உன் பாராசூட் நீ கொடுத்த பாராசூட்டு விரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னா அது விரியவில்லை என்றால் நான் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக அது விரியும். அப்படி நான் விரியலைன்னா உங்களுக்கு வந்து நான் என் பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன், உங்கள் பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். அப்படி ஒரு சாமர்த்தியமான பேச்சால் வியாபாரம் பண்ணியிருந்தாராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.